ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிடெக். இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி வாட்ஸ்அப்பில் வந்து சாட் பண்ணுறோம். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வந்து மெசேஜ் பண்ணுறோம். ஸோ இப்படி வந்து நம்ம மெசேஜ் பண்ணுறப்போ வந்து நம்ம அனுப்பின மெசேஜை வந்து நம்ம அனுப்பினவர் வந்து பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து ப்ளூ டிக் வந்து காட்டும். அதாவது நம்ம அனுப்பின அந்த மெசேஜ்க்கு வந்து ப்ளூ டிக் காட்டும். ஸோ ப்ளூ டிக் காட்டாட்டி நம்ம வந்து அவர் இன்னும் அந்த மெசேஜை பார்க்கலை அப்படின்றது தான் நினைப்போம். பட் அவர் வந்து உங்கள் மெசேஜை பார்த்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் சாட்டில் வந்து ப்ளூ டிக் வந்து ஷோ மாட்டேக்குதா. சோ வாட்ஸ்அப் ஆப்ல நம்மளுடைய சாட்ல ப்ளூடிக் ஷோ ஆகாத இஷ்யூ வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. நீங்க கொடுக்குற ல
பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வாட்ஸ்அப் ஆப்பை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கார்னரில் பாருங்கள் 3 dots இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. போனதுக்கப்புறமா வந்து இதில் ப்ரைவசி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே வந்து இந்த இடத்துல ரீட் ரிசிப்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இஃப் யூ டேர்ன் ஆஃப் யூ வாண்ட் சென்ட் ஓ ரிசீவ் ரீட் ரிசிப்ட்ஸ், ரீட் ரிசிப்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் சென்ட் ஃபோர் குரூப் சாட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ஆஃபில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் வந்து ஆனில் இருக்கணும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ஆனில் இருக்குமா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ளூ டிக் வந்து கண்டிப்பாக ஷோ ஆகும். அப்படி ஆஃபில் இருக்குமா இருந்துச்சுன்னா மெசேஜ் ரீட் ஆகினாலுமே வந்து ப்ளூடிக் வந்து ஷோ ஆகாது. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நீங்கள் அந்த சட்டுக்குள்ளே போயிடணும். சட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா அதாவது நான் இந்த மெசேஜ் அனுப்பியிருக்கேன், ப்ளூடிக் வந்து ஷோ ஆகலை, ஸோ நான் இப்போ திரும்ப மெசேஜ் அனுப்புகிறேன் ஹாய், ஸோ இன்னும் ப்ளூடிக் வந்து ஷோ ஆகலை. ஸோ நம்ம வந்து இந்த அனுப்பின மெசேஜ் வந்து திரும்ப நமக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம என்ன செய்வோம்னா நோட்டிஃபிகேஷனை வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி மார்க் ஆஸ் ரீட் அப்படின்றத கொடுப்போம். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா பார்ப்போம் இருந்துச்சுன்னா ப்ளூடிக் வந்து ஷோ ஆகுது. அதாவது நான் இதுக்கு முன்னால் அனுப்பின மெசேஜை வந்து நான் பார்த்துமே வந்து ப்ளூடிக் வந்து ஷோ ஆகலை. ஸோ இப்போ வந்து நான் மார்க் ஆஸ் ரீட் அப்படின்றத கொடுத்தோன்னே அதாவது அந்த மெசேஜை ரீட் பண்ணோன்னு வந்து இங்கே ப்ளூடிக் வந்து ஷோ ஆக ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஸோ உங்களுக்குமே வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ப்ளூடிக் வந்து ஷோ ஆகாத ப்ராப்ளம் இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you.